இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். இலங்கையின் 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளரான பாக்கியசெல்வம் அரியநேத்திரன் தனது வாக்கினை பதிவு செய்தார். மட்டக்களப்பு பட்டிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அம்பலாந்துறை கலைமகள் மகாவித்தியாலயத்தில் இன்று காலை தனது வாக்கினை பதிவு செய்தார். இன்றைய தினம் காலை முதல் வாக்களிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தனது மனைவியுடன் சென்று தனது வாக்கினை பதிவு செய்தார். முன்னதாக அம்பலாந்துறை முத்துலிங்க பிள்ளையார் ஆலயத்துக்கு சென்று வழிபாடுகளை முன்னெடுத்த நிலையில் வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்றார். அம்பலாந்துறை கலைமகள் மகாவித்தியாலயத்தில் அமைதியான முறையில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலில் 39 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். அதிலே தமிழ் பொது வேட்பாளராக நான் போட்டியிடுகின்றேன். எனது சொந்த கிராமமாக இருக்கக்கூடிய மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை பெருநிலத்தின் அம்பலாந்துறை கிராமத்தின் அம்பலாந்துறை கலைமகள் மகாவித்தியாலயத்தில் நான் எனது வாக்கை சங்கு சின்னத்திற்கு, எனது சின்னமாக இருக்கக்கூடிய சங்கு சின்னத்துக்கு செலுத்தி வந்திருக்கின்றேன். உண்மையிலே இன்று இந்த தேர்தல் ஒரு எதிர்பாராத ஒரு மாற்றத்தை கொண்டு வர இருக்கின்றது. குறிப்பாக எந்த ஒரு வேட்பாளரும் 50% மேற்பட்ட வாக்குகளை பெறக்கூடிய கள நிலவரம் இல்லாமல் இருக்கின்றது. அதிலே குறிப்பாக வடகிழக்கைச் சேர்ந்த தமிழ் மக்கள் தனித்துவமானவர்கள், தனித்துவமான ஒரு சுயநிர்ணய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான எந்த ஒரு தீர்வும் கடந்த 8 ஜனாதிபதிகளும் தரவில்லை. அதற்காக தமிழ் பொது கட்டமைப்பு என்கின்ற அமைப்பு, 83 சிவில் அமைப்புகளும், 7 தமிழ் அரசியல் கட்சிகளும் இணைந்துதான் என்னை ஒரு பொது வேட்பாளராக சங்கு சின்னத்தில் போட்டியிட வைத்திருக்கின்றார்கள். இந்த தேர்தல் முடிவானது ஒரு வடகிழக்கு மக்கள், இணைந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை இலங்கையில் ஆட்சிக்கு பீடம் ஏற இருக்கின்ற 9வது ஜனாதிபதிக்கும், இலங்கை அரசாங்கத்திற்கும், சர்வதேசத்திற்கும், அண்மை நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் ஒரு செய்தியை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நான் எல்லா மாவட்டங்களிலும், வடகிழக்கில் இருக்கக்கூடிய 8 மாவட்டங்களிலும் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தேன். உண்மையிலே வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, தென்பகுதியிலே வடகிழக்குக்கு அப்பால் இருக்கின்ற தமிழ் மக்களும் எனக்கு வாக்களிப்பதற்காக அவர்களின் செய்திகளை தொடர்ச்சியாக தெரிவித்திருந்தார்கள். உண்மையிலே இன்றைய வாக்களிப்புகளே செல்கின்ற சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்கின்ற எமது தமிழ் உறவுகள், தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிக்க வேண்டியவராக இருக்கின்றேன். உண்மையில் இந்த தேர்தல் முடிவுக்கு பின் அடுத்த ஒரு மாற்றத்தின் அடிப்படையிலே நாளை அந்த தேர்தல் முடிவு வெளிவர இருக்கின்றது. அதற்கு இடையிலே இதை குழப்புவதற்காக பல தீய சக்திகள் பல பிரசுரங்கள், துண்டு பிரசுரங்களை அச்சிட்டு வெளியிட்டிருக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக நான் அங்கம் வகிக்கின்ற இலங்கை தமிழர் கட்சியிலே சேர்ந்த ஒரு சிலர் இந்த அடாவழித்தனமாக நான் இந்த தேர்தலில் இருந்து விலகி சைத் பிரமதாசாவை ஆதரிப்பதாக ஒரு துண்டு பிரசுரமும், இன்னொரு துண்டு பிரசுரம் சங்கு சைத் பிரமதாசாவிக்கு 1 இலக்கத்தையும், 2 இலக்கத்தை எனது இலக்கத்துக்கு போடுமாறும் அந்த தீய சக்தியாக அந்த துண்டு பிரசுரத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். நான் உங்களுக்கு கூறுவது என்னவென்றால்
தொடர்ச்சியாக என்னை ஆதரிப்பவர்கள் அல்லது தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பவர்கள் சங்க சின்னத்துக்கு மாத்திரமே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நாங்கள் வேறு எவரையும் எந்த ஒரு சிங்கள பேரினவாதிகளையும் என்னுடன் சேர்த்து அந்த கொழுவி அந்த பிரச்சாரத்தை செய்வதை இந்த நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். உண்மையில் உங்களுக்கு அந்த வாக்குப்பலமோ அல்லது ஆதரவோ இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கூட ஆதரவு பெருகியிருக்கின்ற இந்த தமிழ் பொது வேட்பாளராகிய என்னை மிகவும் கேவலப்படுத்துகின்ற விதத்திலும் எனது செல்வாக்கை குறைக்கின்ற விதத்திலும் இவ்வாறான விளம்பரங்கள் இவ்வாறான துண்டு பிரசுரங்கள் தொடர்ச்சியாக வர இருக்கின்றது. இதை எந்த ஒரு மக்களும் நம்ப தேவையில்லை. இந்த துண்டு பிரசுரம் போடுபவர்கள் அல்லது இவ்வாறான அனாமதேய இந்த பிரசாரங்களை மேற்கொள்பவர்களுக்கு தக்க பாடத்தை நாளை வருகின்ற முடிவு வெளிக்காட்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இந்த வாக்களித்துவிட்டு எமது தமிழ் உறவுகள் அனைவரும் அமைதியாக உங்கள் இல்லங்களிலே சென்று முடிவை பார்க்குமாறும் எவரும் எந்த ஒரு நடவடிக்கையிலும் தீய நடவடிக்கைகளிலும் அல்லது பிரச்சாரங்களில் செல்கின்ற போது எவரிடமும் ஒரு சச்சரவு இல்லாமல் தாங்கள் அமைதியாக சென்று இந்த தேர்தல் முடிவை கண்காணிக்குமாறு உங்களை அன்பாக கேட்கின்றோம். உங்கள் வாக்களித்த அனைவருக்கும் அன்பான வணக்கம். அதே நேரத்தில் ஊடகவியலாளரின் பங்களிப்பு எங்கள் ஆசிரியர்கள் அதிபர்கள் அரச ஊழியர்கள் எல்லோரும் வாக்களித்திருக்கின்றார்கள். மாணவர்கள் என்று பலருக்கும் எனது பிரச்சாரத்திலே மேற்கொண்ட அனைவரையும் நான் இந்த இடத்திலே நன்றியுடன் நினைவு கூறுகின்றேன். நன்றி, வணக்கம்.